அமெரிக்கா வீட்டோ பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் காசா பிரச்சனையில் இப்போதைக்கு ஒரு முடிவு வராது, அப்படி முடிவு வந்தாலும் அதை ஏற்க நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னது தான் இன்றைக்கி பெரிய பேசுபொருள். அமெரிக்காவை நிறைய நாடுகள் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. என்ன லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினா என்னப்பா, அமெரிக்காவெலாம் எதிர்த்து பேச முடியுமா? இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகிப்தும் ரஷ்யாவும் ஒன்றிணைந்து ஒரு செய்தியை வெளியில் விடுறாங்க. இவங்க இரண்டு பேரும் ஒன்றிணைந்து ஒரு செய்தியை வெளியில் விடுறாங்கன்னா கண்டிப்பாக காசா மக்களுக்கு ஆதரவான ஒரு செய்தி தான். காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அலோல்பட்டு கொண்டிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களை இஸ்ரேல் ரொம்ப பெரிய அளவில் துன்பப்படுத்துகிறார்கள். உடனடியாக இதற்கு ஒரு சொல்யூஷனை உருவாக்கணும், அங்கே போர் நிறுத்தம் அப்படிங்கிறத கொண்டு வரணும். நாங்கள் இரண்டு நாடுகளும் சேர்ந்து நிச்சயமாக போர் நிறுத்தத்துக்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத தேடிக்கிட்டே இருக்கோம். அதை கண்டுபிடிக்கும் போது அதை அமல்படுத்த வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எகிப்த் ரஷ்யா கூட்டாக ஒரு அமைதிக்கான ஒரு வழியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனத்தினுடைய பிரசிடெண்ட் அவர் கண்டிப்பாக அமெரிக்காவினுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக ஏதாவது சொல்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தது தான். அந்த மனுஷன் துக்கத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறார், எங்கள் குழந்தைகள் எல்லாம் கொத்து கொத்தாக செத்து கிடக்கிறாங்க. அப்படி செத்து கிடக்கக்கூடிய குழந்தைகளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தம் அமெரிக்காவினுடைய கைகளிலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன் அப்படி சொல்கிறார்னா, இங்கே பாவமாக இறந்து கிடக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்க கூட அமெரிக்காவுக்கு மனசு வரலையா? 17,000 நபர்கள் இறந்த பிறகும் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது நாங்கள் செய்ய விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? எங்களுக்கு எதிரான குரலாக அமெரிக்கா இருக்கிறது. எங்களுடைய உயிர், எங்களுடைய ரத்தம் அமெரிக்காவினுடைய கைகளில் படிந்திருக்கிறது. இதற்கு காரணம், இனி இந்த போர் தொடர்வதற்கு காரணமும் அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனத்தினுடைய பிரசிடென்ட் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்காவினுடைய வீட்டோக்கு எதிராக பேசியிருக்கிறார். இப்படி பேசினால மட்டும் அமெரிக்கா இதிலிருந்து பின்வாங்கிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அடுத்ததா சீனாவும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இப்படி செஞ்சிருக்க கூடாது, இது மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய தவறு, இதை வந்து கண்டிப்பாக அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, இன்னைக்கு இல்லை நாளைக்கு நாளும் இல்லாட்டி அடுத்த தலைமுறையும் அமெரிக்காவினுடைய இந்த ஒரு செயல்பாட்டுக்காக ரொம்ப பெரிய அளவில் வருத்தத்தை தெரிவிப்பார்கள், அதற்கான காலம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இப்போ இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையில் அமெரிக்கா மட்டும் தனியாக நிற்கிறது. இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ அமெரிக்கா மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாருமே கிடையாது. சொல்லப்போனால் அமெரிக்கா அதனுடைய வீட்டோ பவரை இப்போ ரொம்ப பெரிய அளவில் தப்பான விஷயங்களுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போது ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலை ரீகன்ஸ்ட்ரக்ட் செய்ய வேண்டியது கட்டாயமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. இவ்வளோ தூரம் பல நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக சொன்னதெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது. ஆனால் அமெரிக்கா அவங்களுடைய தன்னிச்சை முடிவுகளை எடுப்பதற்காக சில அமைப்புகளை உருவாக்கி அந்த அமைப்புகளில் வீட்டோ பவர் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அந்த வீட்டோ பவரை நான் 46 முறை இல்லை 47 முறையும் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திய பிறகு அது இஸ்ரேல் காசா பிரச்சனையை முடிக்க விடாமல் தொடர்வதற்கு காரணமாக இருக்கும்போது இப்படி ஒரு ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் இருந்து என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு நன்மையை கொடுக்காத ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் அமெரிக்கா மட்டும் வீட்டோ வச்சு இந்த 5 நாடுகளுக்கு மட்டும் வீட்டோ பவர் கொடுத்து மீதம் இருக்கும் நாடுகள் எல்லாம் சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்க வைப்பதற்கு எதுக்காக இப்படி ஒரு அமைப்பு? அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க, 10 நாடுகள், 20 நாடுகள், எல்லா நாடுகளையும் சேர்த்துக்கோங்க, எல்லாருக்கும் வீட்டோ பவர் கொடுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைப்பாடு வந்திருக்கு. அட்லீஸ்ட் 5 நாடுகள் வேண்டாம், இல்லை 10, 20, 30 நாடுகள் வேண்டாம், முக்கியமான ஒரு 10, 15 நாடுகளாவது உள்ளே இருக்க வேண்டாமா? அதுதான் ஒரு மல்டிபோலார் வேர்ல்டாக மாறும். அதை விட்டுட்டு இந்த 5 நாடுகள் மட்டும்தான் எடுக்கக்கூடிய முடிவுகள், அதிலும் வீட்டோ பவர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் 4 நாடுகள் ஒரு முடிவு எடுத்தால் இன்னொரு நாடு இன்னொரு வீட்டோ பவரை யூஸ் பண்ணி மொத்தமாக இல்லாமாக்கிடுறாங்க, இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற ஒரு குரல் உலகம் முழுவதுமாக பரவ வேண்டும். அது மனிதர்களுக்கு அதனுடைய உண்மை என்ன, சாதாரண மனுஷங்களுக்கு, இப்போ நம்ம கிராமப்புறத்தில் போய் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் வீட்டோ யூஸ் பண்ணிட்டாங்கப்பா அமெரிக்கா அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாமர மக்களும் அது தவறு அப்படின்னு சொல்லும்போது தான் இதனுடைய மாற்றம் அப்படிங்கிறது வரும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம அரசாங்கம் என்ன செய்யுது அப்படிங்கிற உண்மையே தெரிய வர மாட்டுக்கு. அதுலேயே நிறைய ப்ரொபகண்டா, நிறைய விதமான பொய் பித்தலாட்டங்கள்லாம் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் இவ்வளோ பெரிய விஷயம், ஒரு நாட்டை அழிப்பதற்கு சில நாடுகள் முயற்சி செய்கிறார்கள், அந்த நாட்டை பாதுகாப்பதற்கு நம்மகிட்ட ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறத என்றைக்கு மக்கள் உணரப்போகிறார்கள் என்பது ஒரு பெரும் கேள்விதான். யங்கர் ஜென்ரேஷன், டிபி ட்ரூப்ஸ், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஜஸ்ட் ஒரு நியூஸை பார்த்தோம், ஐநா சபைனா என்ன, ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில்னா என்ன, அதனுடைய வீட்டோ பவர் என்ன, 5 நாடுகள் யாவை, இதெல்லாம் நம்ம யங்கர் ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய மாணவர்களுக்கு, நம்ம தம்பி தங்கைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் ஒரு மாற்றம் உடனடியாக வராது. ஏன்னா எவ்வளோ வருடங்கள் நம்ம பின்தங்க
பின்தங்கி இருக்கும். இப்போ தான் ஐநா சபையில் பாதுகாப்பு கவுன்சில்னு ஒன்று இருக்குது, அதில் 5 நாடுகள் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் நமக்கே கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இன்னும் நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்குது, படித்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். அடுத்ததாக டியாவு ஐலாண்டில் தான். இந்த டியாவு ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறது ஜப்பானும் சீனாவும் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு சொந்தம், அது எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஐலாண்டுக்குள்ளே ஜப்பானுடைய ஒரு கப்பல் வருது. அந்த கப்பல் கண்டிப்பாக இருந்தால் நாங்கள் போர் தொடுப்போம், இல்லாட்டி இந்த கப்பலை அடிப்போம் அப்படின்னு சொல்லி சீனா என்ன செஞ்சுருக்காங்க, அந்த கப்பலை விரட்டி விட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இன்னொரு செய்தி, நேற்று தான் நம்ம வியூகத்தில் பார்த்தோம் நல்லவன் அமெரிக்கா வல்லவன் ரஷ்யா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஒரு என்டையர் டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் ஒன்று ஒரு வீடியோ நம்ம அதில் பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஈரான் கூடையும் அமெரிக்கா வர்த்தகத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. என்னப்பா ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடையில் அமெரிக்கா தான் பெரிய அளவில் போட்டு வச்சுருக்காங்க, ஈரான் வளரவே கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்து விடவே கூடாதுன்னு சொல்கிற நாடுகளில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஈரான் கூட எப்படி அமெரிக்கா உறவை வைத்திருக்கும், எப்படி பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருந்தது என்றால், ஹெவி வாட்டர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஹெவி வாட்டர் தமிழ் போக்ஷம் அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது சில பல வீடியோக்கள் வரும். அதில் ஹெவி வாட்டர்னா என்னன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த ஹெவி வாட்டரை, ஈரானுடைய ஹெவி வாட்டரை சில பல ஏஜென்ட்கள் வழியாக அமெரிக்கா வாங்குகிறது அப்படிங்கிற ஒரு தகவலை இன்னைக்கு ஈரான் வெளியில் விட்டுருக்காங்க. எங்களுடைய ஹெவி வாட்டரை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அமெரிக்கா, இன்னும் நேரடியாக வாங்க மாட்டான் ஏன்னா தெரிஞ்சிருமல உலக நாடுகளுக்கு, அதனால் மறைமுகமாக வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது, வேணும்னா நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு கிடைக்கலன்னா சொல்லுங்கள், நாங்களே தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை ஹிஸ்புல்லாவும் அங்கங்கே சில இடங்களில் நடத்திட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவலும். அல் அக்ஸா ஸ்டாம் அப்படிங்கிறது, இந்த அல் அக்ஸா ஸ்டாம் அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பெயர். அந்த பெயர் அப்படிங்கிறது வருங்காலத்தில் பெரிய அளவில் வரலாறில் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷனாக இருக்க போகுது. ஏன்னா காசா மக்களுக்காக, பாலஸ்தீன மக்களுக்காக, அரபுலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு ஆப்ரேஷனை இப்போ ஹமாஸ் மட்டும் செஞ்சிட்ருக்காங்க. இது வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பக்கமாக மாறப்போகிறது. நம்ம இஸ்ரேல் காசா பகுதி, இல்லாட்டி இஸ்ரேல் ஹமாஸ், இஸ்ரேல் பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லி படிக்கக்கூடிய வரலாற்றில் அலெக்சா ஸ்டோமும் இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. தோஹார் ஃபாரம் அப்படிங்கிறத கத்தார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இதில் எதை டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க கோரிக்கையை வச்சிருக்காங்க. ரஷ்யாவினுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது இந்த மார்ச் மாதம் 2024 17 இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் நாவல்னி அவர்கள், ரஷ்யாவினுடைய புட்டின் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாவல்னி அவர்கள் இப்போ சிறைச்சாலையில் இருக்கார். அவர் இன்னும் 3 பார்க்கவே முடியலப்பா, ஒருவேளை அவர் இறந்துருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாமே வந்துட்டுருக்கு. அதற்கு மத்தியில் இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது ரஷ்யாவில் மட்டும் கிடையாது, உக்ரைனில் அந்த 4 இடங்களை பிடித்தெடுத்தார்கள் அல்லவா, அந்த இடத்துலையும் இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கான எல்லாமே நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு உக்ரைன் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். அது எப்படி நீ என் நாட்டுக்குள்ளே வந்து உன்னுடைய நாட்டு பிரசிடென்ட் எலெக்ஷனை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் அதை ஒக்குப்பை பண்ணிட்டேன்ல, அந்த 4 இடங்களும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துருச்சுல, எனவே அங்கே பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. COP28 நிறைய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ புதுசாக அதில் ஒரு சிக்கல் வந்திருக்கு. ஒப்பக் நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபாசில் ஃபியூவில் நீங்கள் உடனடியாக நிப்பாட்டக்கூடாது, அதை நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் நிறைய வரி விதிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொன்னேன். இந்த COP28 எடுத்த முடிவுகளில் பல பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததான், ரோமுக்கு அருகே ஒரு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 3 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஐநா சபை இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அறிக்கையை வெளியில் விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காசா பகுதியில் மக்கள் 100 இருக்காங்கன்னா 50 பட்டினியாக இருக்காங்க, பலவிதமான நோய் தொற்று வருவதற்கான வாய்ப்புகளுடன் இருக்கிறார்கள், அவங்க உயிர் வாழ்வதே ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷனாக மாறிட்டு இருக்கு, இதை உடனடியாக எல்லாரும் எல்லா நாடுகளும் உண்மை என்று நீங்களே என்ன செய்யணும், உங்களுக்கு நீங்களே சொல்லி அதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐநா சபையே இப்படி சொல்லுது. ஆனால் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா வந்து இல்லை, காசா நல்லா தான் இருக்குது, காசாவுக்கு வந்து பொருளாதார தடை போடணும், இல்லாட்டி அவங்களுக்கு எதிராக போர் நிறுத்தம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மனநிலைமை அப்படிங்கிறது இன்னும் புரியவில்லை. சரி, இஸ்ரேலுக்கு அப்புறம் அமெரிக்கா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, குண்டுகள் ஷெல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, ஆமாம், இப்போ தான் நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு இஸ்ரேலுக்கு, உக்ரைனுக்குலாம் நீங்கள் குண்டுகள் கொடுக்கக்கூடாது, பணம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை அமெரிக்கா எப்படி செய்கிறாங்கன்னா,
வார் எமர்ஜென்சி அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, யுத்த காலத்தில் செய்ய வேண்டிய சில பல விதிமுறைகள், அந்த விதிமுறைகளுக்குள்ள இஸ்ரேலை கொண்டு வந்து, ஸோ வார் வந்தால் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்போமோ அதே நடவடிக்கை இஸ்ரேலினுடைய ஷெல்ஸுக்கும் அவங்களுக்கு தேவையான குண்டுகள் கொடுப்பதும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இஸ்ரேலுக்கு உதவி செய்வது அமெரிக்காவினுடைய யுத்த காலத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுமோ அந்த நடவடிக்கையின் அடிப்படையில் தான் எடுத்திருக்காங்களாம். அப்படின்னா இஸ்ரேலுக்கு குண்டுகள் கொடுப்பதை அமெரிக்கா நிறுத்த போகிறது கிடையாது. H1B விசா அப்படிங்கிறதும் அதே மாதிரி அமெரிக்காவில் போய் குடியேறுவதற்காக அந்த தொகையெல்லாம் இருக்குல்ல, அது 2050% உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வயிற்றில் புலி கரைச்சிருக்காங்க. யாருக்கெல்லாம் அமெரிக்காவுக்கு போகணுமோ சீக்கிரமாக போயிருங்கப்பா, ஏன்னா அமெரிக்காவுக்கு மறுபடி போகிறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. மறுபடியும் கொரோனா ஏதோ வந்துட்டு இருக்கு, அதுவும் கேரளாவில் தான் ஏதோ 100 பேருக்கு மேலாம் வந்திருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. இன்னும் நான் அதை ஒஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை, பட் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க, அதுவும் சீனாவில் தான் வந்திருக்கு என்கிறது தான் இப்போதைக்கு கிடைச்ச தகவல். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு செய்தியில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.